கடவுளை வணங்க எல்லா நாட்களுமே நல்ல நாள்தான். நம் வினைகளுக்கு உகந்த நாளில் கடவுளை மனமுருகி பிரார்த்தனை செய்திட சிறப்பான பலன்களை பெறலாம் என்பது ஆன்மீக அன்பர்களின் வாக்கு. இன்று கார்த்திகை மாதம் துவாதசி. இந்த நாளில்தான் துளசி தேவி மகாவிஷ்ணுவை திருமணம் செய்து கொண்டதாக ஐதீகம். கார்த்திகை மாதத்தில் விஷ்ணுவை வழிபாடு செய்து துளசியால் அர்ச்சிக்க ஒவ்வொரு துளசி தலைக்கும் ஒவ்வொரு அசுமேத யாகம் செய்த பலன் உண்டு. மகாலட்சுமியின் பிரியமான இடங்களில் ஒன்று துளசி மாலை. இந்த மாலை அணிந்திருப்பவர்களிடம் மகாலட்சுமி எப்போதும் நிரந்தர வாசம் செய்கிறாள். கார்த்திகை மாத துவாதசி நாளான இன்று ஏழைகளுக்கு அன்னதானம் செய்தால் கங்கைக்கரையில் அன்னதானம் செய்த பலனை பெறலாம். ஏதாவது ஒரு கார்த்திகை ஞாயிற்றுக்கிழமையில் விரதத்தை தொடங்கி 12 வாரங்கள் தொடர்ந்து கடைபிடித்து வந்தால் நவக்கிரகங்களால் ஏற்படும் தோஷங்கள் நீங்க பெற்று சிவபெருமானின் பேரருள் கிட்டும் என்பது அடியார்களது நம்பிக்கை. கார்த்திகை மாதத்தின் 30 நாட்களுமே அதிகாலையில் நீராடி விரதம் இருந்து சிவவிஷ்ணு பூஜைகள் செய்து வீட்டில் தினம் விளக்கேற்றி தீபதானம் செய்திட குறைவற்ற மகிழ்ச்சி உண்டாகும் என்பது புராணங்கள் கூற்று. கார்த்திகை மாதம் பௌர்ணமிக்கு பிறகு வரும் சோமவாரம் அல்லது கார்த்திகை மாத கிருத்திகை நட்சத்திரத்துக்கு பிறகு வரும் சோமவாரத்தில் விரதம் இருந்து கடவுளை வணங்குவதால் எல்லா நன்மைகளும் கிடைக்கும். தீபத் திருநாளில் கிழக்கு நோக்கி தீபம் ஏற்றினால் கஷ்டங்கள் விலகும். மேற்கு திசை நோக்கி ஏற்றினால் கடன் தொல்லை நீங்கும் என்பது காலம் காலமாக கடைபிடிக்கப்பட்டு வரும் நம்பிக்கை. நமது சேனலுக்கு உங்கள் ஆதரவை தாருங்கள். நன்றி.